கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுந்த சுவிசேஷ பகுதி 5:31-32 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்திலே லேவி என்னும் ஒரு அயக்காரனை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். லேவி தன்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்காக பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான். அங்கே அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அப்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிணியாளிகளுக்கு அதாவது நோயாளிகளுக்கு வைத்தியன் தேவை. ஆனால் நன்றாய் சுகமாய் இருப்பவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை, அவர்கள் வைத்தியனிடம் போக வேண்டிய தேவையில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, அப்பொழுதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி விட்டோமா? பாவிகள் மனம் திரும்புவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம். ஒரு ஆத்மா மனம் திரும்பும் போது கர்த்தர் விரும்புகிறார். அதே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்புவதை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும். பாவிகளை மனம் திரும்புவதற்காக அவர் அழைக்கி வந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக வந்தார் என்ற நோக்கம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாவியாய் வாழ அல்ல, பாவி மனம் திரும்பி நீதிமானாய் மாற வேண்டும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நம்முடைய உதட்டளவில் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே நீதிமான்களே வாழ்கிறோமா? நீதிமான் பொய்ப்பேச்சை வருகிறான். நீதிமானுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் நம்மை வழி நடத்தும் போது நம் பாவத்துக்கு விலகி வாழ்வோம். வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இது பாவம் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இதை செய்யக்கூடாது என்று எச்சரிப்பார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இஷ்டம் போல வாழ்கிறார்கள். தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் பாவத்திலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இரண்டாம் கடலாகிய அக்னி கடலிலே செல்ல அவர் விரும்புவதில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதில்லை, நம்முடைய சுய விருப்பத்தையே செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன? வேதத்தில் அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தகுதியுள்ளவர்களை நாம் மாறிவிட்டோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நாம் செல்லுகிற வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா? அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது? அவருக்கு எவ்வளவு மணி நேரம் நேரத்தை கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம்? இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம்,
பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். எதற்காக? நீதிமான்களை வாழ. நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் தொடர்ந்து பாவத்தை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். தினந்தோறும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? முடிவு பரியந்தமும் ரட்சிப்பில் நிலைநிற்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், உதட்டளவில் சொல்கிறோம், ஆனால் மறுபடியும் பாவம் செய்கிறோம். பாவத்திலே மறுபடியும் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நாம் எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, அப்பொழுதே நாம் தேவனால் பிறந்தவர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, இன்னும் அதிகமாய் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்பதை ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செல்லுகிற வழிகளை எப்படி நாம் சுத்திகரித்து கொள்ள முடியும்? அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது. வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே, வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம் கவனித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். இருதயத்தில் வசனங்கள் இல்லை என்றால் பிசாசானவன் கிரியை செய்வான், இருதயத்திலுள்ள வசனத்தை எடுத்து போட்டு விடுவான். தேவையில்லாத அந்த உலக காரியங்களிலே, மாயையான காரியங்களிலே பின்பற்ற நம்மை அவன் ஊக்குவிப்பான். இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும்போது நாம் ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைக்கும் போது இது துன்மார்க்கமான காரியம், இந்த ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனை, இதுக்கு தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி நாம் அதை கண்டுகொள்ள முடியும். வசனம் இல்லை என்றால் யார் என்ன சொன்னாலும், என்ன ஆலோசனை கொடுத்தாலும் நாம் அவைகளை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளிலே பிரியமாயிருக்கிறோமா? எவ்வளவு நேரம் டிவி பார்க்கிறோம்? எவ்வளவு நேரம் செல்ஃபோன் பார்க்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே, உலக காரியங்களிலே ஈடுபடுகிறோம்? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக அவருடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அவருக்காக நாம் வாழும்போது, அவரை துதிக்கும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும்போது, கர்த்தருக்காக நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை அந்த நித்திய ஜீவனிலே அழைத்து செல்வார். ஹாலிலுயா. நித்திய ஜீவன் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் மனம் திரும்பும்போது, பாவத்திலே வாழாமல் நீதிமான்களாய் வாழும்போது, முடிவு பரியந்தமும் ரட்சிப்பில் நிலைநிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹாலிலுயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்தல்ல, ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோமா, அல்லது பரலோகத்துக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறோமா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே சந்தோஷம், ஆனால் ஒரு பாவி பாவத்திலே வாழ்வான் என்றால் இயேசு கிறிஸ்து துக்கப்படுவார், வேதனைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? ஒரு பாவி மனம் திரும்புவது கர்த்தருக்கு பிரியம். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. எல்லாருமே மனம் திரும்பி நீதிமான்களாய் மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். ஹாலேலூயா. நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நம்மை மீட்டெடுக்க, நம்மை ரட்சிக்க ரட்சகராக வந்தார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். முடிவு பரியந்தமும் ரட்சிப்பில் நிலைநிற்போம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். முடிவு பரியந்தமும் நிலைநிற்க வேண்டும், அன்பில் நிலைநிற்க வேண்டும், பரிசுத்தத்தில் நிலைநிற்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஹாலேலூயா.
இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். நீதிமான்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ என் தேவன் தாமே நீர் கூடவே இருந்தவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ அந்த குடும்பத்திலே உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய பிரச்சனத்தினால் மூடுவீராக, உடைய வல்லமையினால் இறப்புவீராக, உடைய கிருபையினால் இறப்புவீராக. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் படிப்பு காரியங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே என் தேவன் தாமே கூடவே இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வத்து வழி நடத்துங்க, உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீக்கி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரும் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல நேரத்திலும் சகல காரியங்களையும் என் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. யாரெல்லாம் கணவரை இழந்து தனிமையான சூழ்நிலையிலே வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, கைகளின் கிரியைகளை ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. என் தேவன் தாமே அவர்களுக்கு துணையாக ஆதரவாக இருந்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.